வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சர்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. பொதுவாக சர்ம பிரச்சனைன்னு அப்படி எடுத்துக்கும் போது எக்ஸ்டர்னலாக அதை பார்த்துட்டு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் ஜட்மெண்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமா அது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக வீட்டில் இருக்க பெரியவங்க ஓகே உனக்கு சொரியாசிஸ் தான் வந்திருக்குன்னு சொல்றதுக்கோ இல்லை எக்ஸிமாவை பார்த்து மாற்றி கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே ஜென்ரலாகவே சொல்லக்கூடியது நம்ம உடலில் வந்துட்டு கழிவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் தேவையா இல்லை வேறு வேறு மாதிரியான கியூர் இது ரெண்டுத்துக்குமே இருக்கா? ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஜென்ரலாக டாக்டர் ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து? கண்டிப்பாக அதாவது பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை மருத்துவர்களுக்கே சில சமயம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேஷண்ட்க்கு இருக்கக்கூடியது சொரியாசிஸா இந்த பேஷண்ட்க்கு இருக்கக்கூடியது எக்ஸிமாவான் ஸோ கரப்பான் இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டர். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் என்ன காரணங்கள் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி உடல் கழிவுகள் தான், உடல் கழிவுகள் வெளியேற முடியாத சூழ்நிலை அது சருமத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இது இரண்டுமே நம்ம ஹெரிடிட்ரியாவோ இல்லை ஜெனட்டிக்ஸாக இருந்தோ வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ரெண்டுமே ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். சிகிச்சை முறை அப்படிங்கிறதும் மற்ற மருத்துவ முறைகளும் சரி இல்லை நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் ஏன் இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறீங்க, வரதுக்கூடிய ரீசனும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறீங்க, ட்ரீட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நோய் வந்தது அப்படின்னா அது நமக்கு திருப்பி ரீஅக்கர் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சொரியாசிஸா இல்லை எக்ஸிமாவா அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம கூகுள் பண்ணோம்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து சொல்லுவாங்க யூஸ்வலாக எக்ஸிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸாஸ் அதாவது மடக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம நம்மளோட ஆம்பிட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எல்போ உள்ளேயோ இல்லை மூட்டுகளுக்கு பின்னாடியோ அங்கே வர்றதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிமானும் உள்ளங்கை உள்ளங்கால்களில் வரக்கூடியது பிளான்டார் பாமார் சொரியாசிஸ் தலைகளில் வரக்கூடியது சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது, எல்லாம் எல்லா இடத்துலையும் வரலாம். குறிப்பாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பால்மார் பிளான்டார் சொரியாசிஸ் இருக்குன்னா எக்ஸிமாலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து வரக்கூடிய எக்ஸிமா இருக்குது. அது வந்து என்னென்னா டிஸ்ஹிட்ரோட்டிக் எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரெண்டையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சொரியாசிஸ்ங்கிறது யூஸ்வலாக எல்லாரும் சொல்ல மாதிரி செதில்களாட்டம் உரியறதும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தோள்கள் வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இதில் அந்த தோள்கள் அப்படிங்கிறது உற்று நோக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தடிமனாக வந்து சொரியாசிஸில் இருக்கும். எக்ஸிமாவில் தோள்கள் வந்து அந்தளவுக்கு வந்து தடிமனாக வந்து இருக்கவே இருக்காது. அதுமாதிரி கால்கள்லையோ இந்த மாதிரி இதுங்களையோ ஒரு வெட்டு காயங்கள் மாதிரி ஒரு மாதிரி கொப்பளிச்சு வர்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அது எக்ஸிமாவில் தான் டிப்பிக்கலாக இருக்குமே தவிர சொரியாசிஸில் இருக்காது. அதே மாதிரி யூஸ்வலாக வந்து நம்ம ஏதோ ஒரு உஷ்ணத்தோட எரிச்சல் அப்படிங்கிறது சொரியாசிஸில் தான் இருக்கும். இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனே தவிர இது இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அதனால இது வந்து சொரியாசிஸாக இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா கரப்பான்னு சொல்லக்கூடிய எக்ஸிமாவாக இருக்கும்னு நம்ம கணிப்பது தவறான ஒரு விஷயம். சொரியாசிஸ் அப்படிங்கிற கேட்டகரியை பார்க்குறப்ப யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இல்லைனா ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயம் வந்து இருக்கும். அவங்களுக்கு அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் யூஸ்வலாக இது நம்ம ஜெனட்டிக்கில் இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிராங்கியல் ஆஸ்மாட்டிக் இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆர்ஏ ஃபேக்டர் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அதுதான் வரும்னு கிடையாது. இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரானது இது எங்கே வீக்காக இருக்கோ அப்போ வந்து அவங்களுக்கு சருமத்தில் பிரதிபலிக்கிறப்ப சொரியாசிஸாவோ எக்ஸிமாவோ வரும். ஆனால் சொரியாசிஸ்க்குன்னு உரிய அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மெயின் வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் தூக்கமின்மை போன்ற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சொரியாசிஸ். அது மாதிரி நோய் நிலைகளில் வந்து டயபெட்டிக். ஆனால் அதே இது எக்ஸிமா அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா அங்கே ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அலர்ஜி கண்டிஷன் தான். ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம், ஏதோ ஒரு மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வரக்கூடியது அங்கே ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல்ஸும் அந்த மெட்டல்ஸும் தான். ஸோ அது நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டையிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு சொரியாசிஸ் பிரதிபலிக்கிறத விட கண்டிப்பாக வந்து எக்ஸிமா தான் இருக்கும். சிலர் உடலில் சொரியாசிஸும் இருக்கும், சிலர் உடலில் எக்ஸிமாவும் இருக்கும், ரெண்டுமே இருப்பவர்களும் கண்டிப்பாக உண்டு. நான் சொன்ன மாதிரி ஓகே இவங்களுக்கு வந்துருச்சு சொரியாசிஸா எக்ஸிமான்னு பார்த்தாச்சு, ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி இது பண்ணியாச்சு, ஆனால் இது இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது பண்ணும். ஸோ சொரியாசிஸ்ங்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கா அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும், டயபெட்டிக் இருக்கா அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும், அதே மாதிரி எக்ஸிமாவாக இருக்கா அவங்க எந்த கெமிக்கல்ஸ் கான்டாக்ட் இருக்குது
யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மெட்டல்ஸ் ஏதாவது பிடிச்சு விளையாடுவாங்க, நிக்கல்ஸ் அந்த மாதிரி காண்டாக்டில் இருக்கிறப்ப என்ன ஏன் வந்து இந்த பிளான்டர் பாமர் சொரியாசிஸ்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய இந்த டிஸ்ஹிட்ரோட்டிக் எக்ஸிமா இது யூஸ்வலாக எங்கே இருக்கும் அப்படின்னா உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் இருக்கும், பார்க்க சொரியாசிஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் மருத்துவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யூஸ்வலாக ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப தான் தெரியும் அது என்ன காரணங்களால் வந்திருக்குன்னு. யூஸ்வலாக நம்ம உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து நிறையா சின்ன சின்ன வியர்வை கோளங்கள் இருக்குது. யூஸ்வலாக வந்து அது எக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க, சுருள் சுருளாக வந்து இருக்கும். நம்ம ஏதோ ஒரு மெட்டலோட காண்டாக்டில் இருக்கும், இல்லை ஏதோ பாத்திரம் கழுவுறோம், இந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிசிட்டி ஈஸியாக இங்கே இருக்கப்ப எங்கெங்கே அந்த எக்ரைன் கிளான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே மட்டும் இது பண்ணும். ஸோ அப்போ வந்து உடம்பில் மற்ற இடங்களுக்கு அவங்களுக்கு வராது. உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் அதிகமாக இந்த எக்ரைன் கிளான்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகமாக பிரதிபலிக்கும். ஸோ கொஞ்சம் கொப்பளிச்சிட்டு வர மாதிரி இருக்கும், வெடிப்பு வெடிப்புகளாக இருக்கும், கைகளில் எதையும் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை கால்கள் ஊன்றுறதோ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவீன மருத்துவ முறைப்படி சொல்கிறோம். ஸோ சித்த மருத்துவ முறைப்படி அவர்களுக்கு நம்ம நாடி பரீட்சித்து பார்க்குறப்ப சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கும். ரெண்டுலேயும் பாதிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தக்குற்றம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிக் அந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வாதம் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி தைராய்டு போன்ற விஷயம், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் அலர்ஜியால் ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு எக்ஸிமா ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா கபக்குற்றம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம சிகிச்சை கொடுத்தோன்னா அவங்களுக்கு சொரியாசிஸோ எக்ஸிமாவோ அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்க அதோட அசோசியேட்டடாக அவங்களோட ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிலீஃபும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ சார், நீங்க இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் வணக்கம், உங்க பேர் என்ன சார்? வடிவேல். வடிவேல், எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து பேசுற மேடம், சென்னை குன்றத்தூர்ல இருந்து. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து பித்தப்பையில கல்லு இருக்குது மேடம். சரிங்க வடிவேலு சார், உங்க வயது என்னங்க சார்? எனக்கு 51 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். எனக்கு பித்தப்பையில கல்லு இருக்குது. ஓகே, இது வந்து ஆபரேஷன் பண்ணாத இது டேப்லெட்ல நம்மள சரி பண்ண முடியுமா? ஓகே வடிவேலு சார், உங்க பித்தப்பையில கற்கள் இருக்கு அப்படின்னு ஸ்கேன் பாத்துருப்பீங்களா? அப்ப அதோட அளவு என்னவா இருந்தது? ஸ்கேன் பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. அளவு என்னவா இருக்கு சார்? அது 15 mm இருக்குன்னு சொல்றாங்க. வந்து 15 mm இருக்கு. பித்தப்பையில கற்கள் இருக்கு தெரிஞ்சிருக்கு. மூணு நாள் தொடர்ந்து இருந்தது, அதனால போய் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து இந்த பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா வயிறு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணாங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணதுல இந்த பித்தப்பையில உங்களுக்கு கல் இருக்குது. ஓகே ஓகே, அதனால உடனே ஆபரேஷன் பண்ணனும் அப்படிங்கறப்பல அவங்க சொன்னாங்க வந்து. ஓகே, இரவு தூக்கம் உங்களுக்கு வந்து பாதிக்கிற மாதிரி வேலைகள் ஏதாவது இருக்கா, இல்ல இரவு தூக்கம் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டீங்களா, இல்ல இரவு நேரத்துல உணவு உண்ண வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கா? என்ன தொழில் செய்யறீங்க சார்? நாங்க கைத்தறி வேலை செய்யறோம் மேடம். ஓகே, இரவு எத்தனை மணிக்கு படுக்கறீங்க? நைட்டு 9-10 மேடம் படுக்கறீங்க. எத்தனை மணிக்கு உணவு சாப்பிடுறீங்க? 8-8:30 சாப்பிடுறோம் மேடம். சரி ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். பிரேக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணியிருந்தார் மேம், அவருக்கான விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக அந்த சகோதரருக்கு சொல்லியிருந்தார், அவர் முக்கியமான விஷயம் சொன்னார், எனக்கு நைட்லாம் ஒன்றும் அதெல்லாம் சாப்பிட்றேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றாங்க. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, மலச்சிக்கல் ஒருவேளை அந்த நம்ம எத்தனை தடவை உணவு ஊன்றுறோமோ அத்தனை தடவை மலம் வெளியே தள்ளப்படணும், வெளியே தள்ளப்படலைன்னா அது மலச்சிக்கல் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அந்த முதல் உண்ட உணவு வெளியே தள்ளாமல் அடுத்த உணவு எடுப்பது கண்டிப்பாக நம்மளே வந்து நோய்க்கு வந்து ரூட் போட்டு போகிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து அந்த சகோதரர் சொல்லியிருந்தாரு, வலி இல்லை ஆனால் மேலே இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவும் பித்தப்பை கல்லோட ஒரு அறிகுறி தான். வயிறு உப்புசம் வந்து இருக்கிறதும் வந்து பித்தப்பை கல்லோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம்.
என்ன காரணம் அப்படின்னா அங்கே செரிமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ பித்தப்பையிலேருந்து அந்த பித்த நீரானது நம்ம குடலின் டியோடினம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே போய் அந்த நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை சின்ன சின்னதாக உடைக்கக்கூடிய தன்மை அதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பித்தப்பை கல் ஃபார்ம் ஆகிருக்கு என்ன அப்படின்னா எடுக்கக்கூடிய உணவு முறை சரியில்லைங்கிறதா அர்த்தம். நம்ம பசிச்சு சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ என்னென்னா நம்ம பசிச்சு அந்த கரெக்டாக சாப்பிட்றதா மூளை வந்து சிக்னல்ஸ் வந்து அனுப்பிட்டு ஓகே அந்த பித்த நீரை வந்து எம்டி பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறது திடீர்னு அப்படியே பயங்கரமாக சாப்பிட்றது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இவ்வளோ வந்திருக்கு இந்த உணவை நம்ம செரிமான பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணணும்னு சொல்லி இந்த பித்தப்பையிலேருந்து சாரி கல்லீரலேருந்து சுரக்கக்கூடிய பித்த நீர் டைரெக்டாக என்ன பண்ணிடும்னா டியோடினத்துக்கு போயிடும். அப்போ அந்த பித்தப்பையில் கான்சன்ட்ரேட் ஆகி இருக்கிறது அப்படியே அது யூஸ் பண்ணப்படாமல் கற்களாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் காரணங்கள். அடுத்து இவர் சொன்ன மாதிரி 1.5 சென்டிமீட்டர் இருக்கு, பட் அவருக்கு நகரும் கற்களா நகராத கற்களான்னு சொல்ல, நகரும் கற்கள்னா தான் அது வந்து போய் அந்த ட்ராக்ல வந்து அடைச்சிக்கும், இல்லை உடையும் பொழுது அந்த நகந்தா அது சின்ன ட்ராக்ல அடைச்சிக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பித்தப்பை கற்களுக்காக பித்தப்பையை நீக்க வேண்டிய பிரச்சனை கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக மருந்துகள் இருக்கு. ஆனால் நம்ம சிறுநீரக கற்கள் மாதிரி டக்குன்னு உடனே வெளியேறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைஞ்சி வெளியேறும். இதோட அசோசியேட்டடாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா புதிதாக கற்கள் உருவாகக்கூடாது, இல்லை கற்களின் அளவு வந்து பெரிதாகக்கூடாது. அப்போ ஜீரணமும் நமக்கு முழுமையாகுது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக நம்ம மெடிசன்ஸோட வீட்லேயும் நீங்கள் கடுகு வெந்தயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் நம்ம குழம்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா விரலி மஞ்சள் இதெல்லாம் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு 1-5 கிராம் உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சுக்கணும். ஸோ இது மாதிரி 3 வேளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து அதனோட மருந்துகள் அற்புதமான மருந்துகள் வந்து இருக்குது நம்ம மருத்துவமனையில், சித்த மருத்துவத்திலையும் அது இருக்குது. அதை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணம் வந்து முழுமையாக இருக்கும், மலச்சிக்கல் வந்து இருக்காது, என்ன உணவு சாப்பிட்டாலும் இந்த வயிறு உப்புசமாகிறது, ஒரு மாதிரி கேஸ் வந்து சரியாக வெளியேறாத தன்மை அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கும், அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும், நார்மலாயிடும். அறுவை சிகிச்சைங்கிறது தேவை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பட்சத்தில் என்னென்னா அந்த உடைந்து போகக்கூடிய அந்த கற்கள், ஏன்னா பித்தப்பை கற்கள்ங்கிறது பித்த நீரும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான். ஸோ மைல்டாக சின்ன சின்னதாக உடஞ்சி வர்றப்ப அந்த பித்தப்பையிலேருந்து ஒரு கழுத்து பகுதியாட்டம் இருக்கும், ஒரு சின்ன டக்டுன்னு சொல்லுவாங்க, அதில் போய் அது மாட்டிருச்சுன்னா மட்டும்தான் வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படியே இது பண்ணால் அது வந்து பித்தப்பை வந்து பர்ஸ்ட் ஆகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை தவிர்த்து மற்ற அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நம்ம பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கொஞ்சம் சத்தமா பேசலாமா, இது யாருக்கான கேள்வி? ஓகே, உங்க வயசுமா? 33. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். கொஞ்சம் தெளிவா பேசலாமா? பேசலாம். வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. கால் வலி மேடம், குதிகால் வலி, ரெண்டு நாள் அதிகமா வலியா இருக்கு. ரெண்டு நாளா தான் குதிகால் வலி இருக்கு? ஆமாங்க, ஒரு வாரம். ரெண்டு நாட்களா இருக்கா, ஒரு வாரமா இருக்கா, இல்ல ரொம்ப நாளா இருக்கா? ஒரு வருஷமா இருக்கு மேடம். ஒரு வருடமா இருக்கா? குதிகால் வலி, ரெண்டு குதிகால்லயும் வலி இருக்குது. வீக்கம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? அங்க தொட்டா வலிகள் ஏற்படுதா? அப்பப்ப வலி, வீக்கம் வருது மேடம், அப்புறம் அப்பப்ப குறையுதுங்க, ஆனா வலி அதிகமா இருக்குது. ஓகே, காலையில தூங்கி எந்திரச்சா கால் ஊணுவதற்கு கஷ்டமா இருக்கா? ஆமாங்க, அப்படி தான் இருக்கு. ஓகே, இதுக்காக நீங்க மருத்துவரை போய் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கவே இல்லீங்க. உடல் பருமன் இருக்கா? குண்டா இருக்கீங்களா? உடல் பருமன் இருக்கு, குண்டா தான் இருக்கு. ஓகே, செருப்புகளை கொஞ்சம் பீரியாடிக்கா மாத்துறீங்களா, நீங்க யூஸ் பண்ற செருப்புகளை? நான் மாத்திட்டேன், செருப்பு மாத்திட்டேன். வேற தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம், தைராய்டு பிபி பிரஷர். கடைசியா தைராய்டு எப்ப பாத்தீங்க? போன வருஷம் பார்த்தேன். 33 வயது தானே சொன்னீங்க உங்களுக்கு? ஆமாங்க மேடம். ஓகேம்மா, ஆக்சுவலாக குதிகால்கள், ரெண்டு குதிகாலும் வலிக்குது இல்லை வீக்கம் ஏற்படுது அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு குதிகால் வலி ஏற்பட்டது அப்படின்னா நம்ம காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்கேனியஸ்னு ஒரு எலும்பு இருக்குது, குதிகாலில் இருக்கக்கூடிய ஒரு எலும்புகள் இருக்குது. இந்த எலும்புகள் வளருதுன்னு சொல்லுவாங்க, அது வளர்ச்சி கிடையாது. என்ன அப்படின்னா அந்த எலும்புகளின் ஓரம் வந்து சீராக இருக்கிறதுல ஏதோ ஒரு காரணங்களால் அங்கே இருக்க கால்சியம் வெளியே போகிறதோ இல்லை கொஞ்சம் அப்படியே சிலுப்பல் சிலுப்பலாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்னா நம்ம கால்களை கீழே ஊனும் பொழுது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தசைகள்லையும் இதில் வந்து குத்தும். ஸோ குத்துறப்ப வந்து என்னென்னா நமக்கு வலிகள் ஏற்படும், தொடர்ந்து அது குத்த குத்த நம்ம நடக்க எல்லா வேலையும் செய்கிறப்ப வீக்கங்கள் வந்து ஏற்படும்.
மோஸ்ட் ப்ராப்ளி அந்த பிரச்சனையால் தான் இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் செருப்பை பீரியாடிக்காக மாற்றிருக்கீங்களான்னு பாருங்கள். செருப்பு ரொம்ப தேஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபஸ்ட்டு செருப்பை மாற்றி பாருங்கள். நல்லா குஷன் இருக்க செருப்பாக போட்டு பாருங்கள். இல்லை உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதையும் குறைப்பதற்கு வழிவகைகள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ இருக்கிறீங்க, வேறு ஏதாவது தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி விஷயம் போங்க. இல்லை டாக்டர், நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வலிகள் குறையலை, இதோட இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறப்ப கூட கல்லுப்பு சும்மா வெறும் சட்டியில் வறுத்துட்டு துணியில் பொட்டலம் கட்டிட்டு ஒத்தனை வந்து கொடுங்க. இந்த ஒத்தனை எதுக்காக கொடுக்க சொல்கிறோன்னா தாமிதத்தை வந்து குறைக்கிறதுக்காக ஒத்தனை வந்து கொடுக்க சொல்கிறோம். அதை வந்து பண்ணுங்கள். அது மாதிரி ஆவார இலை இருக்குது பார்த்தீங்களா, ஆவார இலையை நல்லா அரைச்சி முட்டை வெள்ளக்கருவோட கலந்து கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து பத்து போட்டுவாங்க. இதெல்லாம் தாமிதத்தை குறைக்கும். அந்த மீன் டைமில் மருந்துகள் இல்லாமல் நீங்கள் என்ன உடல் பருமனை குறைக்கிற வேலையோ இல்லை செருப்புகளை மாற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும், சரியாயிடும். நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணேன் டாக்டர், அப்பொழுதுக்கு கொஞ்சம் கேட்குது திருப்பி வருது அப்படின்னா மேபி உள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த எலும்புகளில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ எலும்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதர் சீர் செய்யும் வகையில் உணவுகளும் மருந்துகளும் எடுத்தால் சரியாயிடுமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேம் என்னோட பேர் அனுஷா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க மேம்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேம். உங்க வயசுமா? எனக்கு 21 ஆகுது மேம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? பிரெக்னன்ட் ஆகி 3 மந்த் ஆகுது மேம். சரிங்கம்மா. 3 மந்த்ஸ் நடக்குது, ஆனா மூச்சு என்னால பார்க்க முடியல. ஓகே, வயிறு எரிச்சலா இருக்கு. ஓகே, இதெல்லாம் எதனால வருதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மேம். ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? வயிறு எரிச்சல்னா மேல் வயிறு எரிச்சல் அப்படிதானே சொல்றீங்க? மேல் வயிறு எரிச்சலா இருக்கு, சாப்பிட முடியல, மூச்சு இழுத்து விட முடியல. ஓகே, வெயிட் எவ்வளவுமா இருக்கீங்க? வெயிட் 41 இருக்க மேம். ஓகே ஓகே, என்ன அப்படின்னா யூஸ்வலாக இந்த ஒரு 3rd month வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட அந்த இது யூட்ரஸ் லெவல்லாம் கொஞ்சம் அதிகம் ஆகிறப்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும். இருந்தாலும் 7வது மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதற்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப கடினத்துவம் இருக்கும். இந்த நேரத்தில் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மேல் வயிறு எரிச்சலும் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எரிச்சல் இருந்திருக்கா? எப்பயாவது உணவு சாப்பிட்றப்ப இல்லை வயிறு எரிச்சல் இருந்திருக்கா? இணைப்பில் இருக்கீங்களாம்மா? சரி ஓகே. யூஸ்வலாக இந்த ப்ரெக்னன்சியால் இந்த மாதிரி எரிச்சல் வரணுங்கிறதுக்கு அவசியம் வந்து கிடையாது. முன்னாடியே உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். இப்போ என்ன செய்வாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப கொஞ்சம் எல்லாமே நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் காரம் அந்த இதில் ஜாஸ்தியாக படுறப்ப அவங்களுக்கு மேல் வயிறு எரிச்சல் இருக்கலாம். அதனால அந்த அல்சரேஷன் இருக்கனால யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வெயிட்டும் அவங்க அவ்வளோவா இல்லை, 41 kg தான் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கவங்க அந்த அப்டமன் கொஞ்சம் பெருசாக ஆகிறப்ப இங்கே கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். அப்போ வந்து கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் எதிர்கழிக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ 41 kg அப்படிங்கிறப்ப மேஜராக அதுவும் பிரச்சனையாக இருக்காது. இவங்களுக்கு முன்னாடியே கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்திருக்கும், அதனால தான் இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களாக கண்டிப்பாக மருந்துகள் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீராகாரம் மட்டும் எடுத்து கொண்டு வாங்க. காலையில் காலையில் நீராகாரம் எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. காரம் புளிப்பை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் 3rd month எல்லாருக்கும் ஒரு கிரேவ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு 3 months கொஞ்சம் புளிப்பாக ஏதாவது சாப்பிடலான்னு. ஸோ அந்த மாதிரி புளிப்பாக சாப்பிட்றப்ப கண்டிப்பாக என்னென்னா கொஞ்சம் அதிகமாக அந்த அல்சரேஷன் இல்லை அந்த ஆசிட் செக்ரீஷன் அதிகமாகும், அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஊறுகாய் சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்கும், கண்டிப்பாக அதையும் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா பழங்கள் எடுத்துக்கோங்க, கீரைகள் எடுத்துக்கோங்க, காய்கறி சூப் எடுத்துக்கோங்க, காலையில் நீராகாரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அல்சர்ஸ் இருந்தாலும் ஹீலிங் ஆகும். நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த எந்த முறையும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. இதே தவிர்த்து நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய மருந்துகளும் கர்ப்பகாலத்தில் எடுக்கிறது கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டியதுதான். மற்ற மருந்துகளும் தேவையில்லை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு இருக்கிறது அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் அல்சர் தான் இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். நன்றிம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால்.
ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்னைக்கு சொரியாசிஸ் எக்ஸிமா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அது எப்படி ஐடென்டிஃபை பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம். பொதுவாக ரெண்டுமே வந்துட்டு எப்படிப்பட்ட நபர்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நம்ம ஜெனட்டிக்காக நம்மளோட தாத்தா பாட்டிமார்களுக்கு இருந்தா வருமா, இல்லை வேற என்னென்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்லாம் இருக்கு மேம்? சோரியாசிஸும் சரி எக்ஸிமாவும் சரி கண்டிப்பாக ஜெனட்டிக் ஃபேக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம். கிட்டத்தட்ட வந்து 95% அந்த ஜெனட்டிக் ஃபேக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம். ஆனால் அதுக்காக நம்ம தாத்தா பாட்டிக்கோ இல்லை அம்மா அப்பாவுக்கோ அத்தை மாமாவுக்கோ சோரியாசிஸ் தான் இருக்கணும், எக்ஸிமா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களை தேவையில்லாத ஒரு விஷயம்னு வந்து ஒரு ஆப்போசிட் மெக்கானிசம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பண்ணுது. அது அவங்களுக்கு உடம்புல கழிவுகள். இப்போ வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனுக்கு அவங்க ஜெனட்டிக் கோடிங்கில் அவங்களுக்கு வந்து முடக்குவாதம் இருந்திருக்கலாம், முன்னாடி முடக்குவாதம் இருந்திருக்கலாம், இல்லை வேறு பிராங்கியல் ஆஸ்துமா அந்த மாதிரி விஷயம் வந்து இருந்திருக்கலாம். அது அவங்கவுங்க கழிவுகள். ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த கழிவுகள் எங்கே வந்து அதிகமாக தங்குது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ சொரியாசிஸும் அப்படி தான், எக்ஸிமாவும் அப்படி தான். ஆனால் சொரியாசிஸ்க்கு அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர், அதாவது இருக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த விசையாக வந்து திகழ்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் ஒரு இதாக இருக்கும். அதேமாதிரி எடுத்துக்கக்கூடிய மருந்துகள், ஸோ அதுவும் ஏதாவது மருந்துகள் வேறு எதுக்காவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஸோ அந்த மருந்துகளும் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். இல்லை வேறு டயபெட்டிக் போன்ற விஷயங்கள், இதுதான் வந்து சொரியாசிஸ்குரிய ட்ரிகரிங் ஃபேக்டர், அந்த விசையாக வந்து இருக்குது. எக்ஸிமாவுக்கு விசையாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ், அது எதுவாக வேணுமாது இருக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிறதோ, நம்ம பெர்ஃப்யூமில் இருக்கிறதோ, இல்லை நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடில் இருக்கிறதோ, அது மாதிரி சில மெட்டல்ஸ் நம்ம போடக்கூடிய தோடில் இருக்கிறதோ, பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரில் சில மெட்டல்ஸ் இருக்கும்ல அதுவோ, இல்லை நம்ம கைகளில் நம்ம பிடிக்கக்கூடிய பென், மெட்டாலிக் பென்னோ, இல்லை வைத்து விளையாடக்கூடிய ஏதோ பேட்ஸ் நிக்கலோ, இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாமல் இருக்கணும் இல்லை வரக்கூடாதுன்னா, டக்குன்னு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாமல் வைக்க முடியாது. ஏன்னா ஸ்லோ பை ஸ்லோ தான் ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகும். எப்படி இப்போ இந்த கோவிடில் வந்து கொரோனா வந்து அதோட மியூட்டேஷன் இது பண்ணுதோ, அதே மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீனும் மியூட்டேஷன் ஆகும், அதாவது திரிவுநிலை ஏற்படும். அப்போ இந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். நம்ம உடம்புல கழிவுகளை நம்ம வச்சுக்கொள்ளக்கூடாது. அது வந்து மலக்குடலில் இருக்க கழிவுகளானாலும் சரி, நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளானாலும் சரி, சருமத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளானாலும் சரி, பீரியாடிக்காக டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணுறப்ப அது கொஞ்சம் அந்த ஜீனும் வந்து மியூட்டேஷன் ஆகிறத திருந்தும். எப்படி தவறு செய்ய மாறுச்சோ திருந்துறதுக்கும் மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு தேர்ட் ஜென்ரேஷனில் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒழிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், என் பேர் அமுதாங்க மேம், கரூர்ல இருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தானங்க மேம். உங்க வயசு? வயசு 44ங்க மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் அமுதா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து முட்டிக்கு கீழே நரம்பு சுருண்டு இருக்குங்க மேடம். ஓகே, முட்டி ரொம்ப வலிக்குதுங்க மேடம். நைட் ஆயிட்டுங்கன்னா பாத்தீங்கன்னா கையை மடக்க முடியாதுங்க மேடம். என்னால கையை மடக்க முடியலன்னா எங்க, இந்த எல்போ ஜாயிண்ட் இங்கயா இல்ல இந்த மணிக்கட்டுலயா? விரலுங்க மேடம், விரல் வந்து மரத்து போற மாதிரி இருக்கு. மரத்து போற மாதிரி தான் இருக்கு, ஆனா வீக்கமோ வலியோ அந்த மாதிரி இல்ல. இல்ல, வலி இருக்குதுங்க மேடம். அந்த பாத்தீங்கன்னா அந்த மரத்து போறதுக்கு நின்னதுக்கு அப்புறம் வலி இருக்குதுங்க மேடம். சரி, ஓகே. எவ்வளவு காலமா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு? எனக்கு இந்த நரம்பு சுருண்டல் வந்து ஒரு 1.5 வருஷமா இருக்குதுங்க மேடம். ஓகே, இப்போ இந்த மரத்து போறது வந்து இப்ப ஒரு 6 மாசமா தாங்க மேடம் இருக்கு. என்ன வேலை, ஏதாவது டெய்லரிங் இல்ல வேற ஏதாவது வேலைகள் செய்றீங்களா? இல்லங்க மேம், நாங்க மாடு வச்சிருக்கோம் மேம். ஓகே, யூசுவலா நீங்க அத மெயின்டெய்ன் பண்ணிட்டு போயிட்டு வரது அந்த மாதிரி தான் வேற? அவ்வளவுதான். உட்கார்ந்து இந்த வரட்டி இது பண்றது அந்த மாதிரி, உட்கார்ந்து ரொம்ப நேரம் குத்த வச்சு செய்யறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? அதெல்லாம் எதுமே இல்லங்க மேடம். வீட்ல எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? நாங்க 4 பேர் தாங்க மேம். சரி, ஓகே. அதாவது என்னன்னா, நீங்க சொல்றது எல்லாம் ஒரு கலவைகளான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க கால்ல அந்த நரம்பு சுத்தி இருக்குன்னு சொல்றீங்களா, அது நரம்புகள், கால் நரம்புகள் கிடையாது, ரத்த நாளம். உடம்புல இருந்து எல்லா இடத்துலயும் தேவையில்லாத ரத்தத்தை எல்லாம் இருதயத்துக்கு சுத்தி பண்ணி எடுத்துட்டு போகக்கூடியது, அதுதான் வந்து மேலாவில் இருக்கும், அது சுருட்டி இருக்கும். அது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறாங்களோ, நின்றுட்டே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த நரம்பு சுத்தல் வந்து ஏற்படும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மேலாவில் இருக்கிறது, அதனால உங்களுக்கு கால்கள் வந்து வலிகள் வந்து ஏற்படும். மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியும் அதே மாதிரி இந்த கை விரல்களில் இருக்கக்கூடிய வலியும் எதனால் ஏற்பட்டு இருக்கலாம், இதுதான் சொல்லலை இருக்கலாம் அப்படின்னா, முதுகு தண்டுவடத்திலிருந்து முதுகு தண்டுவட எலும்பு தேய்மானம்,
அதிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் நரம்புகள் நசுங்கி இருக்கோ அந்த மாதிரி வலிகள் ஏற்படும். ஸோ கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப இந்த கை குறிப்பாக வந்து இந்த கை விரல்கள்லாம் ஒரு மாதிரி மத மதத்து போகிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கும். உணர்ச்சி இல்லாமல் சில சமயம் வலிகள், சில சமயம் குத்தல் வலிகள் போன்றவை ஏற்படும். ஏன் கழுத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம மாடுக்கு தண்ணி தொட்டி வைக்கிறப்ப ரொம்ப ஏதாவது குனிகிற மாதிரி அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி ஏற்படும். அதுக்காக அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, அது ஏற்பட்டுச்சுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மூட்டு வலின்னு சொல்கிறீங்களா, மோஸ்ட் ப்ராப்ளி மூட்டு வலிகள் ஏற்பட பாதிப்பு இருக்காது, உங்களுக்கு சான்சஸ் இருக்காது. இடுப்பிலிருந்து கால் பகுதிக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கப்படும், அது தொடை பின்னாடி பக்கம்தான் வரும். ஸோ அந்த பெரும் சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறப்ப அந்த நரம்புகள் தொடை தசைகள் முட்டு சுற்றி இருக்க தசைகள் எல்லாம் வந்து என்னென்னா பிடிச்சி இழுக்கும். ஸோ இழுக்கிறப்ப நமக்கு அந்த அந்த உணர்ச்சியை வந்து நம்ம அதிகமாக வந்து மூட்டில் தான் இது பண்ணுவோம். ஸோ மூட்டை நீட்டுறதுக்கோ மடக்கிறதுக்கோ ஒரு கஷ்டம் இருக்கும், வலிகள் ஏற்படும். ஸோ அது இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த நரம்புகள் பிரச்சனை. இது ஏன் மேடம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வேலை செஞ்சால், குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால், ரொம்ப தண்ணி தொட்டி வச்சா, இல்லை நம்ம மாடு மேய்த்து கொண்டு போகிறதுனால, இல்லை புல்லு கட்டி ஏதாவது எடுக்கிறனால இந்த மாதிரி வருமானம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எடுக்கக்கூடிய உணவு முறை, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறையில் உங்கள் உணவில் இருக்க கால்சியம் போதுமான அளவு இல்லை. கால்சியம் போதுமான அளவு இல்லைன்னா நான் நல்லா தானே டீ காஃபி பால்லாம் குடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டீ காஃபி மோர் எடுக்கணும், மோர் எடுக்கணும், செரிமானம் சரியாக இருக்கணும், நல்லா பசிச்சு சாப்பிடணும். செரிமானம் சரியாக இருந்தாலே நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு குண்டாங் கஞ்சி குடிச்சிங்கன்னா கூட அந்த சத்து வந்து உடம்புல இருக்கும். நீங்கள் அந்த செரிமானம் சரியில்லாமல் கீரை இல்லை மட்டன் இல்லை வேறு ஏதாவது சத்து இருந்தால் கூட ஒன்றும் வயிற்றில் ஒட்டாது. என்ன அப்படின்னா, இது மெயின் திங் அந்த சத்து குறைபாடு தான். அந்த சத்து குறைபாடு, இன்னொன்று எடுக்கக்கூடிய தண்ணீர், யூஸ்வலாக கிராமப்புறம்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். கொஞ்சம் இதில் புழுக்கள் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் மலினம் இருக்க மாதிரி இருக்குன்னா கொதிக்க வச்சு குடிங்க. அப்படி இல்லைன்னா தண்ணீரை அப்படியே குடிங்க. இந்த ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது நம்ம எலும்புகளில் இருக்க கால்சியத்தையும் எடுத்துரும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? உங்கள் வயசு? ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வயிறு வந்து வலியா இருக்கு மேடம், இப்ப நாக்கு தொண்டர் எல்லாம் புண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, மாதிரி தொப்பிக்கு மேல ஒரு வலி இருக்கு, சைடு வலியா இருக்கு மேடம். இல்ல, உங்களுக்கு வயிறு வலி இருக்கு, நாக்கு தொண்டை இதெல்லாம் வந்து புண்ணா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் சைடுல வலினா எங்க, விழா பக்கம் சைடுல வலிக்குதா, எந்த இடத்துல சைடுல வலி? தொப்புளுக்கு மேல மேடம், தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு சைடுல செல்லுது, சைடு ரைட் சைடுல வலிக்கிற மாதிரி. ஓகே, எவ்வளவு காலமா இது இருக்கு சார்? இது வந்து ஒரு 3 வருஷமா அல்சர் மாத்திரை, 4 வருஷமா சாப்பிட்டுறோம் மேடம். 3 வருஷமா அல்சர் இருக்குன்னு மருத்துவர்கள்ட்ட மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், இங்கிலீஷ் மருந்து மெடிசன் தான் சாப்பிட்டுறேன் மேடம். வேற மலச்சிக்கல் இருக்கா? காலையில எந்திரச்சோனே டாய்லெட் போயிடுறீங்களா? காலையில எந்திரிச்சவனே பாத்ரூம் போயிடுறீங்களா? போயிடுறீங்க. அது எவ்வளவு நேரம் டாய்லெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நேரம் செலவழிக்கிறீங்க? போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி இவ்வளவு நாளா இருக்கு, மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குறையில, மருத்துவர்கள் வேற எண்டோஸ்கோபி ஏதாவது போட்டு பாத்துருக்காங்களா? எண்டோஸ்கோபி போட்டு உணவு குழாயில புண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா, இல்ல வயிற்று பகுதியில புண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க உங்களுக்கு? போடல மேடம், போட்டாது ஒரு 2 வருஷத்து மேல ஆகுது, அதுக்கு 2 போடல, வயிற்று அமைச்சு பார்த்து ஜீரண கோளாறு. எண்டோஸ்கோபி போட்டப்பையும் ஜீரண கோளாறுன்னு தான் சொன்னாங்களா? சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செரிமானம் சரியில்லை, அது கண்டிப்பாக. கேஸ்ட்ரிக் அல்சர்னாலும் சரி, எதுவானாலும் செரிமானம் அப்படிங்கிறது இங்கே வயிற்றுல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். நம்ம எப்போ உணவை உள்ள வாயில் போடுறோமோ, பல் அதை கடிக்கிறது, அங்கே வந்து உமிழ்நீர் வர்றது, அங்கேயே செரிமானம் வந்து சரியாயிடுது. அங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே மலக்குடல் முன்னாடி எண்ட் ஆகிற வரைக்கும், ஈவன் சிறுகுடலில் கூட வந்து தேவையான சத்துக்கள் பிரிக்கிறது, கழிவுகளை வெளியே தள்ளுறது, அங்கெல்லாம் வந்து செரிமானம் ஆயிருக்கு.
மூன்று வருடமா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஆனா அல்சர் பெயின் குறையல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒன்று உங்களுடைய மருத்துவம் நீங்க மேற்கொள்ளும் முறை வந்து சரியில்லை, இல்ல உணவு முறை சரியில்லை, இல்ல வேற ஏதாவது மன அழுத்தம் உங்களுக்கு, அதனால தூக்கமின்மை, வேற காரணங்களால ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதற்கு தகுந்த வகையில நீங்க சிகிச்சையும் உணவு முறையும் வந்து ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நீராகாரம் எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து மைதா சார்ந்த உணவுகளை வந்து தவிருங்க, இரவு வந்து திரிபலா சூர்ணம் எடுங்க, முறையான ஒரு சித்த மருத்துவரை அணுகியோ இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்குது வந்து அங்கே பாருங்கள் என்ன காரணங்கள்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுத்தீங்கன்னா சரியாயிடும் சார். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஒரு மாசமா வந்து இடுப்பு ஒரே பெயினா இருக்கு. அதுல வந்து உள்ள குடல் அந்த உணவு குழல் வந்து கொஞ்சம் சின்னா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் 1 month ஆக போகுது அந்த வலி இருந்துட்டே இருக்கு. எண்டோ இப்ப இடுப்பு பகுதியில வலின்னு சொல்றீங்க, எண்டோஸ்கோபி பார்த்தாங்களா கொலோனோஸ்கோபி பார்த்தாங்களா? எண்டோஸ்கோபி தான் பார்த்தாங்க மேம், வாய்க்குள்ள விட்டு. வாய்க்குள்ள விட்டு பார்த்தா அது இடுப்பு வலிக்கே அது இதாக இருக்காதே. யூஸ்வலாக எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது வயிறு டியோடினம் அதுதான். நீங்கள் சொல்ல மாதிரி இடுப்பளவுக்கு அது போகாதேப்பா. நீங்கள் இடுப்புன்னு சொல்றது என்ன சொல்றது, கீழ் இடுப்பு பகுதி ஸ்கேனும் பண்ணாங்க மேடம். ஓகே, ஸ்கேன் பண்ணி கிட்னி அதெல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க பேக்ல. ஓகே, அது எல்லாமே நார்மலாக தான் இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, இது வந்து இடுப்பு மற்றது உணவு குழலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எண்டோஸ்கோபி விட்டு விட்டுருக்காங்க. அதாவது உங்களுக்கு வலி அப்படிங்கிறது அந்த வயிற்று பகுதியில மேல் பகுதியில பின்னாடி வலி இருந்தது அப்படிதானே? இல்ல, வயிறுல வந்து லெப்ட் சைட்ல அடி வயிறு வலிது மேடம். வயிறுல லெப்ட் சைட்ல அடி வயிறு இல்லையா? அடி வயிறுல லெப்ட்ல வலிச்சுது. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பேக்ல வந்து வெயிட்டா இருக்க மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே, எண்டோஸ்கோபி பார்த்ததுல என்ன சொன்னாங்க மருத்துவர்கள்? அது வந்து அந்த உணவு குழல் வந்து புண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உணவு குழாயில புண் இருந்தது? புண் இருக்கு. குடல்ல புண் இல்ல? குடல்ல இல்ல, உணவு. ஓகே, உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்கிறது இல்ல நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி மார்பு பகுதியில குத்தல் வலி போன்றவை இருந்ததாமா? அதெல்லாம் முன்னாடி இருந்தது மேடம், ஆனா இந்த வலி வந்தப்போ அதெல்லாம் இல்ல, முன்னாடி இருந்தது அதெல்லாம். ஓகே ஓகே, இப்போ 1 month காலமா மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரி ஓகே. சுகர் இருக்கு? சுகர் இருக்கு. வயது என்ன ஆகுது? 38. சரி ஓகே. சர்க்கரை நோய் எவ்வளவு காலமா இருக்கு? அது எனக்கு கோவிட் வந்து. ஓகே, கோவிட் எப்பமா வந்தது? கொஞ்சம் ஆச்சு மேடம். ஓகே, இந்த கோவிட் வந்த பிறகு தான் உங்களுக்கு இப்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா? ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கமா சொல்றேன். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கோவிட் வந்திருக்கு, நீங்க அதற்காக ஏதாவது மருந்துகள் வந்து எடுத்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் லெவலில் டெம்பரேச்சர் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறப்ப நமது மூட்டு பகுதிகளில் எப்படி பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி நம்ம உணவு குழாய் பகுதிகளிலையும் அதில் இருக்கக்கூடிய சளிச்சவுகளையும் பாதிப்புகள் வந்து ஏற்படுவது ஒரு விஷயம்தான். அதற்கு நம்ம முறையாக உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது இல்லை என்னென்னா, ஈவன் எங்களது நமது அந்த கபசுர குடிநீரையே வந்து முறையாக எடுத்துக்காம ஏதோ டீ கடையில் விற்கிற மாதிரி இஷ்டத்துக்கு நிறைய கன்சியூம் பண்ணுறது, இஞ்சி பூண்டு போட்டு நிறையா அந்த மாதிரி குடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மியூக்கசல்லே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிச்சவுகள் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்திருக்கலாம். ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் அல்லது அந்த சுரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், இன்னொன்று அசோசியேட்டடாக நம்மளாக எடுக்கக்கூடிய சித்த மருத்துவமானாலும் அதுவும் செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுக்கக்கூடாது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவு குழாயில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதிகமாக எண்டோஸ்கோபி போட்டப்ப இந்த வாய்ப்பகுதிக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூப்பில் வந்து லைட்டாக புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதான் அந்த எரிச்சல் போன்ற விஷயம் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வயிற்று பகுதியில்
அடிப்பகுதியில் இடது பக்கம் வலி இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது அந்த மலக்குடல் எண்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். மலம் வெளி தள்ளுப்படுவது முழுமையாக தள்ளப்படவில்லை, இல்லை அங்கே கழிவுகள் இருக்குது அப்படின்னா தான் அடி வயிற்று பகுதியில் அதாவது தொப்புளுக்கு இடது பகுதியில் வந்து வெளியேறணும். அது வெளியேறதுக்கு அந்த ஆசனவாய் பகுதிக்கு அந்த எண்டில் இருக்கக்கூடிய மலக்குடல் நிறைய ஃபோர்ஸ் போடுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ சில சமயம் உங்களுக்கு அந்த பெயின் பேக் சைடாக வந்து ட்ராவல் ஆகலாம், அது உங்களுக்கு இடுப்பு வழியாக வந்து தெரியலாம். ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இல்லை மேடம் எனக்கு போகுதுனாலும் மலம் முழுவதுமாக வெளித்தள்ளப்பட விடவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் மருத்துவர்களை அணுகி, சித்த மருத்துவர்களை அணுகி கழிவு நீக்க சிகிச்சைன்னு கேட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. அந்த கழிவு நீக்க சிகிச்சைகளை எடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் மருந்துகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பி உங்களுக்கு அந்த உணவு குழாயில் ஈசோஃபேகஸில் புண்கள் ஏற்பட்டது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் நார்மல் நிலைமைக்கு திரும்பிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் காரமான உணவுகளை எடுக்காதீங்க. காரம் வேணும் அப்படின்னா மிளகு எடுங்க, பச்சை மிளகாய் போன்றவற்றை அவாய்ட் பண்ணுங்கள். மோர் நல்லா ஒரிஜினல் பசும் பாலிலிருந்து எடுத்த மோரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ நம்ம கண்டிப்பாக நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை கொடுக்கும். தினமும் காலை ஒரு மாவிளங்கப்பட்டை ஒரு 10 கிராம் எடுத்து அதை நல்லா இடிச்சிட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வச்சுட்டு 1/2 கிளாஸாக வந்து ஃபில்டர் பண்ணி தினமும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வாங்க. இதனுடன் முறையான சித்த மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குமா, சரியாகவும் ஆகிடும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், உங்களோட பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது, யூஸ்வலாக அங்கேயும் இருப்போம். இதை தவிர்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்றவங்களுக்கு. ஸோ அங்கேயும் மாதம் 2 முறை வந்து பார்த்திங்கன்னா விசிட் வருவேன். ஸோ அருகாமையில் இருக்கவங்க அங்கே பார்க்கணுன்னா ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சுந்தர் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் வந்து இது கொடுங்கை மூலங்கடல இருந்து ஃபோன் பண்ணேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு உண்டான கேள்வி தான் மேடம். உங்க வயசு சார்? 59. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து சுகர் இருக்கு மேடம். எவ்வளவு காலமா இருக்குங்க ஐயா? எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கு. சரிங்க, நான் மாத்திரை சாப்பிடறேன், ஆனா ஏறுது இறங்குது இது மாதிரிதான் இருக்குது. ஓகேங்க. அது இல்லாத வந்து 2 கையிலையும் வந்து எனக்கு சோரியாசிஸ் மாதிரி வந்து படம் மாதிரி இருக்கு ஐயா. அது வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு. ஓகே, 3-4 வருஷம் கூட இருக்கும். பாத எரிச்சல், பாத எரிச்சல் வேற இருக்கு. ஓகே ஐயா, அது கொண்டா 10 வருட சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல 10 வருட காலமா என்ன மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க? நவீன மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா, பாரம்பரிய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லங்க, நான் இது அலோபதி தான் எடுத்துட்டு இருந்தேன். ஓகே, இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து தாம்பர சித்தாவில வந்து மருந்து எடுத்துட்டு இருந்தேன். கொரோனாவில வந்து நான் சரியா போல. ஓகே, மருந்து அந்த இது ஹோமியம் இது தான் அலோபதி தான் எடுத்துட்டு இருந்தேன். அது சரியாவல மேடம், ரொம்ப அழுக்கு ஜாஸ்தியா இருக்கு. தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் விளக்கம் தரேன். இந்த ஐயா சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டயபெட்டிக் இருக்கு, சோரியாசிஸ். இதுதான் முன்னாடி நான் சொல்லியிருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஜெனட்டிக் கோடிங்ல இருக்கும். ஸோ இந்த சோரியாசிஸ்க்கு இவருக்குரிய ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக், அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி ஐயா ஒரு 10 வருடமா எடுத்துட்டு இருக்காரு, எனக்கு சர்க்கரை அளவு சீரா இல்லை அப்படிங்கிறாரு. நவீன மருந்துகள் எடுத்தாலும் சித்த மருந்துகள் எடுத்தாலும் ஒரு மருந்து மட்டும் நம்மளை சர்க்கரை நோயிலிருந்து வெளியே கொண்டு வரவே வராது. கண்டிப்பாக உணவு முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலர் வந்து என்ன செய்வாங்க, நான் எனக்கு மருந்தே வேண்டாம், நான் உணவு முறையில் சீராக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கேயும் உணவு முறை சீராக்க வந்து மாட்டாங்க. உணவு முறை சீராக்கிறதுனா என்ன, இவங்க தேடி தேடி எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சிறுதானியம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நமக்கு சரியாயிரும், இது சாப்பிட்டா சரியாயிரும், இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மக்கள் இருக்காங்க.
இதெல்லாம் சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிறத விட எப்படி சாப்பிடணும், செரிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஐயா வந்து இந்த 3 மந்த்ஸ் பிளட் சுகர் லெவல் சரியாக வந்து பார்க்கவே இல்லை, அதை நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க ஐயா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறங்க. இதுலேருந்து அதுக்கு ஜம்ப் ஆகிறது, அதுலேருந்து இதுக்கு ஜம்ப் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஒரு மருத்துவ முறையை எடுத்தால் நேர்த்தியாக எடுங்க, மருத்துவர்கிட்ட கேளுங்க ஏன் எனக்கு உணவு முறை சரியாக, எனக்கு சுகர் குறையில, தவறு உங்கள் மீதா இல்லை எங்களது மீதா இல்லை நம்ம மருந்துகளில் ஃபாலோ பண்ணுறத மருந்தின் மீதா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு முறையாது பண்ணோம்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா பலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தானே ஒரு பிரச்சனையும் காமிக்காது, ரொம்ப மேஜராக ஆனாதான் அவங்களுக்கு கண்கள் பாதிக்கப்படுறது, கால்கள் பாதிக்கப்படுறது போன்ற விஷயம் இருக்கும். இப்போ ஐயாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, இவ்வளோ 10 வருட காலமாக சர்க்கரையின் அளவு சீராக இல்லாதனால கால்களில் ஓடக்கூடிய அந்த இரத்த நலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாதங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை தொடர்ந்து நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு நரம்பெல்லாம் பாதிக்கப்படும்னா டக்குனே பாதிக்கப்படாது, நெடு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இல்லாமல் இருக்கிறது தான். 10 வருடமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரிஞ்சிருக்காது, இப்போ எரிச்சல் அப்படிங்கிற பிறகு தான் அவர் வந்து அது வந்து உத்து நோக்குறாரு. ஸோ அது தவறான ஒரு விஷயம். சர்க்கரை நோய்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது மாதிரி சர்க்கரை நோய் அப்படின்னா இன்னைக்கு நிறைய இருக்குது. எப்போ நம்ம இந்த ஆஸ்துமாவை சொல்கிறோம், சொரியாசிஸை சொல்கிறோம், எக்ஸிமாவை சொல்கிறோம், முடக்குவாதத்தை சொல்கிறோமோ, நம்ம நிகழ்ச்சியிலேயே நமது புதியுகம் டாக்டரான்காலிலேயே முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், டைப் 1, டைப் 2 இந்த 2 சர்க்கரை நோயை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்குமே தவிர டைப் 1.5 அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் இருக்குது. யூஸ்வலாக லேடா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மற்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கோ இதுலேயும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து இருக்குது. நமது உடலில் உள்ள அந்த கணையத்தில் உள்ள செல்களையே தேவையில்லாத செல்கள்னு உடலோட அந்த WBC செல்ஸ் அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கணையத்தில் உள்ள அந்த செல்கள் வந்து பாதிக்கப்படுறப்ப, அந்த பான்க்ரியாஸ் அந்த இருக்கக்கூடிய செல்கள் இது பண்ணுறப்ப இன்சுலின் செக்ரீஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதை முன்னாடியே நம்ம சரியாக கணித்து அதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா செல்கள் சேதப்படுவதை வந்து கண்டிப்பாக அது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம இன்சுலின் செக்ரீஷன் கரெக்டாக இருக்காங்கிறதும் இன்றைக்கி அதற்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. சிபெப்டைட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்சுலினே பார்க்கலாம். பட் இன்சுலினை விட சிபெப்டைட் வந்து கொஞ்சம் பெரிஃபரல் பிளட் வெசல்ஸில் நிறைய நேரம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா, ஒன்று அது இன்சுலின் டிபெண்ட்டாக இருந்தால் அதன் மூலம் நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு உணவு முறை சீர் பண்ணிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் ரீனல் ஃபெயிலியரோ அதை தவிர்க்கலாம். டைப் 2 இருந்ததுன்னா ஓகே நமக்கு இதெல்லாம் இல்லை, நம்ம செய்த தவறு தான், உணவு முறை தவறு, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு மருந்துகள் இல்லைனாலும் அதை சீர் பண்ணி நம்ம சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரலாம். இந்த டைப் 1.5 அப்படின்னா நம்ம கணையத்தில் இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகிறவங்களையும் கொஞ்சம் இன்சுலின் சப்போர்ட்டோட கொஞ்சம் உணவு மருந்துகளோட ஈஸியாக பண்ணி கொண்டு வரலாம். இது எதையும் செய்யாமல் இது பண்ணுறப்ப நம்ம மருந்துகள் மேலேயே பழி போடக்கூடாது. நவீன மருந்துகள் எடுத்தால் சிறுநீரகம் வந்து செயல்படுஞ்சிடும். இன்னொரு சாரார் வந்து என்னென்னா சித்த மருந்துகள் எடுத்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படணும். பிரச்சனை நம்மகிட்ட தான், அதை கரெக்டாக அணுகணும்னா பிரச்சனை கிடையாது. ஓகே ஃபைன் மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலையும் பேஃபும் யூ ஆல்.